we have to set an example for others. அதுக்காக தான் நம்ம செட் அன் எக்ஸாம்பிள் வச்சோம். ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இருக்கணும்னு வி ஆஸ் அ டீம் லீடர் ஆஸ் அ வைஸ் சேர்மன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அந்த வகையில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு போட்டி வச்சுருந்தோம். லைக் யூடியூப் வந்து யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பண்ணுறீங்கன்னா அதை வந்து த டாப் மோஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டோக்கன் ஆஃப் அமௌண்ட் நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து முழு முயற்சி அது அப்புறம் ஒரு யூடியூப் தானே அதை அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாமல் அதை வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக எடுத்து பண்ணது இட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு அஸ்வியா போத் த டைம். ரெண்டு வாட்டி சொல்லுங்கள், ரெண்டு வாட்டியுமே வந்து அஸ்வியா வந்து ரொம்ப ஃபுல் ஃப்ளெட்ஜாக பண்ணாங்க. வெரி குட். ஸோ அதனால் சார் வந்து ஒரு சின்ன ஒரு டோக்கன் ஆஃப் அமௌண்ட் வந்து தராங்க. அண்ட் இது இது வந்து ஃபார் ரொம்ப இதுவாக வந்து அஷப்ரியா வந்து இந்த இடத்த இந்த ரூம் பீனா வச்சுக்கிறது இது எனக்கே தெரியாதுமா, இது எனக்கே தெரியாது. பூஜை பண்ணுறது இது வந்து எப்போதுமே வந்த நாள்லேருந்து அவரோட ஓன் இன்ட்ரெஸ்டில் வந்து இது பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்காக திஸ் கவர் ரொம்ப பொறுமையா இந்த வேலையை வந்து நமக்கு வந்து இந்த வேலைக்கு வந்து முதல்ல நமக்கு ரொம்ப பொறுமை தேவை. ஒரு கிளைண்ட்ஸ் வந்து நம்ம செட் ஆகி ஒரு ஃபார்முக்கு வந்து வர்றதுக்கே இட் வில் டேக் சம் டைம். அந்த பொறுமையோடு அவங்க வெயிட் பண்ணி இப்போ கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண போகிறாங்கன்றதுக்காக அகெயின் அஸ்வியாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வந்தாலும் அவங்க வந்து ரிசீவ் பண்ணி அவங்க வந்து லஞ்ச் கொடுக்கறதோ என்ன பண்றதா இருந்தாலும் நீ வந்து அதை ஒழுங்காக பண்ணணுமா அப்படின்னா டில் டேட் வரைக்கும் அதை வந்து ஒரு நாள் கூட நான் வந்து பார்த்துருக்கேன். ஒரு நாள் கூட அவங்க மிஸ் பண்ணாமல், ஏன்னா அவங்க சும்மா உட்காந்துருக்க மாதிரி தான் தெரியும். பட் எல்லாத்தையுமே நோட் பண்ணுவோம், யார் எந்த எஃபர்ட் போடுறாங்க, நம்ம சொன்னதை எப்படி கீப் அப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சம்டைம்ஸ் வந்து அஸ்வியா ரெண்டு மூணு வாட்டி பாட்டிலில் தண்ணி எடுக்காம கூட விட்டுருக்கோம். பட் அனிதா வந்து ஒவ்வொரு வாட்டி நம்ம சொன்னதுலேருந்தே அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரொம்ப பொலைட்டாக நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ, ஒரு கிளைண்ட் எப்படி நம்ம நடத்துகிறோமோ, நானும் சாரம் நடத்துகிறோமோ, அதே மாதிரி வந்து அனிதா வந்து எந்த டென்ஷனும் கொடுக்காம கிளைண்ட்ஸ்க்கு ரொம்ப பொலைட்டாக ரொம்ப டிக்னிஃபைடாக நடத்துவாங்க. அதனால ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் அப்ரோச். நிறைய அச்சீவ் பண்ணி வாங்கணும் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ.